மெம்பர்ஸ் எலிமினேஷன் பணிவாளர்கள் திமுகவுக்கு வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்றது பெரிய புதுசில் அது மிகப்பெரிய உதாரணமாக ஒன்று சொல்லுவேன். அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கப்போ அப்படியே அந்த பெல்ட் அடிப்பாங்க. அந்த அந்த பெல்ட்டி அடித்த ஒரு மேட்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2020 ஏப்ரல் 15 வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய 17 கூட்டணி கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. என்னன்னா முன்கள பணியாளர்கள் அந்த டைம் 2021 முதல் கொரோனா வந்தப்போ முன்கள பணியாளர்களாக பணியாற்றுகின்ற காவல்துறை அதிகாரிகள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போலீஸ்துறை அதிகாரிகள், டாக்டர் இவங்களுக்கெல்லாம் கொரோனா பேரிடர் காலத்தில் அவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கணும். அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இம்மிடியேட்டாக அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும், இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை அன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கத்துக்கு செஞ்சாங்க. அன்றைக்கு எடப்பாடி அரசாங்கம் வந்து கொரோனா பீரியடில் யார் யார் இறக்குறாங்களோ, மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த முன்கண பணியாளர்கள் யாராவது துப்புரவு பணியாளர் முதற்கொண்டு யார் யார் இறந்தாலும் இம்மிடியேட்டாக அவங்க வீடு சேர்ந்து சென்று 25 லட்சம் ரூபா அன்றைக்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி அந்த 25 லட்சம் கொடுக்குறப்ப அந்த 25 லட்சம் பத்தாது, டாக்டருக்கெலாம் இம்மிடியேட்டாக 50 லட்சம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அவர்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து 1 கோடி ரூபா கொடுக்கணும், இதை வந்து திமுக ஆட்சியால் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லி அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கப்போ ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்க ஒன்று. இப்போ காலத்தின் காலம் மாற்றத்துக்கேற்ப இப்போ ஆட்சி மாற்றம் வந்து இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அதே மாதிரி தான் கொரோனாவுடைய செகண்ட் பேண்டமிக் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கு கொரோனாவுடைய முதல் கொரோனா பேண்டமிக்கில் எடப்பாடி அரசாங்கம் இருந்து இன்றைக்கு கொரோனாவுடைய தொற்று மிக அதிகமாக இன்னும் கூட உயிரிழப்பு அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கு இந்த வேளையில் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அரசாங்கம் அமைந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆட்சி ஆகும் அரசாங்கம் அமைந்த பிறகு முன்கண பலியாக இருக்கக்கூடிய பல பேர் இறக்குறாங்க. செவிலியர் சில பேர், நர்ஸ் 2 பேர் இறந்து போனாங்க, டாக்டர் சில பேர் இறக்குறாங்க, துப்புரவு தொழிலாளர் சில பேர் இருக்கிறப்ப இவர் என்ன பண்றாரு, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் வெறும் 25 லட்சம் கொடுக்குறாரு இந்த அரசு வேலைன்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சாருப்பாரு முன்னாடி. அந்த வேலையை பத்தி வாயை திறந்து பேச மாட்டேன்றார். அப்ப இணையதளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அன்றைக்கு எடப்பாடி அரசாங்கம் 25 லட்சம் கொடுக்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பி கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் 1 கோடி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்து வைத்த திரு மு க ஸ்டாலினும் அவர் கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு வாய் மூடி மௌனமாக ஏன் இருக்கிறீங்க? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இப்போ செவிலியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் காவல்துறை அரசு 3 பேர் இருந்திருக்காங்க, டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் வந்திருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கறது, அதே எடப்பாடி அரசாங்கம் கொடுத்தா 25 லட்சம் தான் கொடுக்கறது, ஏன் நீங்கள் அவர்களுக்கு 1 கோடி கொடுக்கவில்லை, ஏன் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்கவில்லை, எல்லாத்துக்கும் வீதிக்கு வந்து போராடுகளை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றீங்க, யார் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிவிட விடுதலை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு, கொங்கு கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் வாயை திறக்கல, என்ன பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் நடக்காத மாதிரி பாலாறும் தேனாரும் திமுக ஆட்சியில் தான் ஓடும் சொல்லி பொய்ப்புறப்படை சொல்கிற காங்கிரஸ் ஏன் வாயை திறக்கல, ஏனென்றால் அன்றைக்கு திமுகவும் திமுக கூட்டிருக்கக்கூடிய 11 கட்சிகளும் சேர்ந்தால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தேன், 1 கோடி கொடுக்கணும், அரசாடி அரசாங்கம் மத்திய அரசுக்கு அது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும், இம்மிடியேட்டா 50 லட்சம் அவங்க கொடுக்கணும், அவங்க அரசு வேலை இம்மிடியேட்டா கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை இழந்து கொக்கரிட்ட நீங்கள் நீங்கள் ஆட்சி கட்டில் வந்த பிறகு ஏன் 25 லட்சம் கொடுக்குறீங்க? நாங்கள் கேள்வி கேட்கிறேன், எங்களுக்கு 1 கோடி கொடுங்க, உங்களோட 25 லட்சம் எங்களுடைய முன்கள படியாரு பத்தாதுங்க, திமுக அரசாங்கம் இம்மிடியேட்டா திமுக தலைமையில் கீழே ஆட்சி செய்த மு க ஸ்டாலினோட அரசாங்கம் இம்மிடியேட்டா முன்கள பணியாளர்கள் 1 கோடி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், இன்றைக்கு 2-3 போலீஸ்காரங்க இறந்துருக்காங்க, நர்ஸுக்கு 4 பேர் இறந்துருக்காங்க, மருத்துவர்கள் இறந்துருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச இறந்தவங்களுக்கு ஒரு 15 போஸ்ட் வேணும், அந்த 15 போஸ்ட் இம்மிடியேட்டா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அரசாங்க வேலையை கொடுங்க, நீங்க தானே சொன்னீங்க, நாங்கள் கேட்கலங்க, நீங்க தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி உடனடியாக கொடுப்போம், ஏன் 1 கோடி கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் உங்க கூட்டணி கட்சி அதை பத்தி வாய்க்கிறது உங்க வாய்க்கிறது கேட்க மாட்டேன்றீங்க, அன்னைக்கு விடுதலை சிந்தி கட்சியில் வீதியில் வந்து போராடினீங்களா, அன்றைக்கு கம்யூனிஸ்ட் வீதியில் வந்து போராடினீங்களா, எல்லாருக்கும் 1 கோடி கொடுங்க, 1 கோடி கொடுக்கணும், இன்னைக்கு நீங்க தெருக்கோடி எல்லாம் நிக்கிறாங்க, கொரோனாவில் செத்து போயிட்டு இருக்காங்க, முன்கண படியார்கள் ஏன் 1 கோடி கொடுக்குறீங்க, அழுத்த கொடுக்க மாட்டேன்றீங்க, அப்ப ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு பேச்சு, ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பேச்சு, நீங்கள் என்ன சொல்லுவதுதான் செய்வோம் செய்வதுதான் சொல்லுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை திரு மு க ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் செய்வோம் செய்வதை மட்டும்தான் சொல்லுவோம், நீங்க தான் நீங்க சொன்னீங்களே 1 கோடி தரணும் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க, ஏன் அரசாங்க வேலை கொடுக்க மறுக்கிறீங்க, அப்ப மக்களை ஏமாற்றுகிற வேலையை திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் சொல்றோம்.
இன்றைக்கு எங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. அன்றைக்கு வந்து முக ஸ்டாலின் ஒரு கோடி கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு ஏன் கொடுக்கல? கண்டிப்பாக அவர் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அவர் அரசாங்க வேலைக்கு ஒரு ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த முன்கணப்படியாரோட குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை தர வேண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரே, அந்த அரசாங்க வேலையை திரு முக ஸ்டாலின் ஏன் கொடுக்கவில்லைன்னு சொல்லி அவரும் தன் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிட சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்சி இல்லாதப்போ ஒரு பேச்சை பேசிட்டு ஆட்சி வந்தப்போனா அந்த பெல்ட் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஏன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்ல போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து வீரியம் ஜாஸ்தியாகிறது, இறப்பு ஜாஸ்தியாகுது. போன வாட்டி உலக நாடுகளில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் நமக்கு இறப்பு கம்மியாக இருந்தது, பொது முடக்கத்தை ஏற்படுத்தினாலும் இறப்பு கம்மியாக இருந்தது. அமெரிக்காவும் பிரேசிலும் இன்னும் பல நாடுகள் இருந்து நமக்கு வந்து 7வது 8வது பிளேஸ் இருக்கும். இன்றைக்கு நம்ம முதல் பிளேஸுக்கு வர அளவுக்கு நம்ம கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிற அந்த காலத்தில் அதிகமாக முன்களப்படியார்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதிகமாக முன்களப்படியார்கள் இறக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இறந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் போயிட்டு இருக்கப்ப நீங்கள் அறிவித்தபடி ஒரு கோடி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, அப்ப எடப்பாடி அரசாங்கம் செய்து நீங்க செஞ்சீங்கன்னா அன்றைக்கே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க, அதை பற்றி ஏன் திமுக சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாய் திறக்க மறுக்கிறாங்க? எதற்கெல்லாம் வீதியில் வந்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை வாய் திறக்க மாட்டேன்றீங்க? இன்றைக்கு எந்த மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு குறை சொல்வதை ஒரு குழப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இருக்கக்கூடிய திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் ஏன் ஒரு கோடி விஷயத்தை எழுப்பவில்லை, ஏன் அரசாங்க வேலையை எழுப்பவில்லை? அப்ப அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, ஆட்சி கட்டில் இல்லாதப்போ ஒரு பேச்சு, ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பேச்சு. ஸோ இந்த தில்லுமுல்ல அரசாங்கத்தை தான் திமுக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த ஒரு காரியமே மிகப்பெரிய ஒரு சாட்சி.